வணக்கம் நண்பர்களே. நாயன்மார்கள், நாம் இன்றைக்கி நாயன்மார்களில் வழக்கம் போல் ரெண்டு பேர் பார்ப்போம். அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் மெய்ப்பொருள் நாயனார், இன்னொருத்தர் பேர் வந்து வாயிலார். வாயிலார் நாயனார், அது என்ன வாயிலார் கேட் வாசலில் நிற்கிறவரா அப்படின்னா, அப்படி இல்லைங்க, வாய் இல்லாதவர், பேச முடியாதவர் அப்படின்ற மாதிரி பொருள்னு வச்சிங்களேன். மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி வச்சுக்கிங்க. இதில் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு லைனே சொல்லியிருப்பாங்க இவர், என்னென்னா, நற்சூத்திரராய் பிறந்தவர் அப்படின்னு அந்த பாட்டிலே எழுதி வச்சிட்டாங்க. நற்சூத்திரராய் பிறந்தவர், ஆயினும் இவர் வாயிலார், மௌனமாகவே இருந்து இறைவனை வழிபட்டவர், அதனால் இவர் நாயனார். அவ்வளோதானா கதைன்னா அவ்வளோதான் கதை, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அடிநாதமாக, அப்போ அதை தான் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம வந்து இது பக்தி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேறு யாராவது பார்த்துக்கிட்டோம். இதில் உள்ள என்ன செய்தி சொல்கிறாங்க பாருங்க, பாட்டு எழுதும்போது தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, நற்சூத்திரர். நற்சூத்திரர் அப்படின்றத சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, சத்சூத்திரர். சூத்திரரில் ரெண்டு சூத்திரர் இருக்காங்கங்க, அவங்கள பொறுத்தவரை, யார் அவாளை பொறுத்தவரை, சூத்திரரில் ரெண்டு சூத்திரர் இருக்காங்க, ஒருத்தர் சத்சூத்திரர், இன்னொருத்தர் வெறும் சூத்திரர். சத்சூத்திரர்னால் யாருங்க, சத்சூத்திரர்னால் நல்ல சூத்திரன், நல்ல அடிமை. அவன் யார், பேச்சு எதிர் பேச்சு பேசாமல் இருக்கிறவன் சத்சூத்திரர். அவங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாடிட்டு இருக்கிறவன் தான் சத்சூத்திரர். அதன் மூலமாக அவர்களிடம் இருந்து ஏதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு பேச இவன் போவான். அவன் என்ன பண்ணுவான்னா, இவன்கிட்ட எவ்வளோ உறிஞ்ச முடியுமோ அவ்வளோத்தையும் நல்லா உறிஞ்சிட்டு துரத்து விட்ருவான். அதுதான் நடக்கும்னு வைங்களேன். அதுக்கு நல்ல உதாரணம் வந்து இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸில் யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இந்துத்துவா பேசுகிறாங்கன்னு பாருங்கள். பேச வேண்டிய ராகவன், கேடி ராகவன்லேருந்து மற்றவங்களாம் யாரும் வரமாட்டாங்க, இவங்களெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சு விட்டுட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டு நாருங்கடா அப்படின்னு விட்டுட்டு அவங்க ஓரமாக ஒதுங்கிப்பாங்க. புரியுதா, இன்றைக்கும் நடக்கிறது அதுதான், அன்றைக்கும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இவர் வாயிலார், வாயிலார்னால் வாய் பேச முடியாதவர், அதாவது சூத்திரனாக இருந்து நல்ல சூத்திரன்னா எப்படி இருக்கணும், வாயிலார் போல் இருக்கணும், பேசக்கூடாது. சும்மா நொய் நொய்ன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நாங்கள் உனக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கதே எங்களுக்கு வேலையாக இருக்காது, அதனால் நாங்கள் பதில்லன்னு சொல்ல மாட்டோம். வாயிலார் போல் சத்சூத்திரனாக இரு, அதாவது நற்சூத்திரனாக இரு. நற்சூத்திரனாக இருந்தால் நீங்கள் தேடி பாருங்கள், வாயிலார் நாயனார்னு தேடி பாருங்கள். அதில் விக்கி பேஜ் ஏதாவது இருக்கும், அந்த பாட்டு கிட்ட இருக்கும், அந்த பாட்டில் எடுத்து பாருங்கள். எனக்கு பாட்டெல்லாம் ஃபுல்லாலாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு அது என்ன பெரிய இதுவா, அது ஒரு கர்மாந்திரம் பிடிச்ச புஸ்தகம். அதை போய் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மனப்பாடமாக வந்து சொல்லி என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த ஒரு வார்த்தை இருக்குன்றதை புரிஞ்சுக்கிங்கன்றதுக்காக மட்டும் சொல்கிறேன். இந்த கதையின் மூலமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, வாயிலார் போல் இருக்கணும். அதுக்காக தான் உருவகமாக சொல்லிட்டாங்க, அவருக்கு வாயில்ல பேச முடியாது. அமைதியாக டெய்லி வருவார், அவர் பாட்டுக்கு சாமியை கும்பிடுவார், கம்முன்னு ஓரமாக நிற்பார், அவர் பாட்டு போயிடுவார், அதனால் அவர் நாயனார் ஆகிட்டார். நீங்களும் அது மாதிரி இருங்க, சும்மா நை நைன்னு அங்கே வந்து நிற்கட்டுமா, கர்ப்பகரத்துக்கு உள்ளே வரட்டுமா, கும்பாபிஷேகம் பண்ணால் கோபுரத்து மேலே நானும் ஏறி வந்து பார்க்கவா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நீங்கள் கீழே தான் நின்று பார்க்கணும், வெளியே தான் நின்று கும்பிடணும், அதை தாண்டி எதுவும் செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வாயிலார் கதை. சரி, இந்த மெய்ப்பொருள் இவர் யார், இவர் வந்து ஒரு மன்னர். டக்குன்னு ஒன்றே மன்னர் வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்றீங்களா, ஆமாம், இவர் ஒரு மன்னர். இவர் வந்து பல்வேறு போர்களில் ஜெயித்தவர், அப்படி இப்படின்னு பெரிய கில்லாடின்னு வச்சிங்களா. இவரோட எதிரி ஒருத்தர் இருக்கிறான், முத்துநாதன் அப்படின்னு அவருக்கு பேர். அவர் வந்து இவர்கிட்ட பல்வேறு முறைகளில் போரில் தோற்றவர், பல்வேறு முறை பல்வேறு போர்களில் தோற்றவர், தோற்று ஓடியவர். இவருக்கு வந்து இந்த ஆள் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு செம கடுப்பில் இருக்கிறாரு. ஆனால் நம்ம மெய்ப்பொருளார் என்ன பண்ணுவார்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, வேதியர் வடிவில் வரும் சிவனடியார்களை யாரையும் தடை சொல்லாமல் எந்த நேரத்தில் வந்தாலும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டைம் அந்த டைம்லாம் கிடையாது, விசிட்டிங் அவர்ஸு ஈவினிங் 4 to 6 தான் வரணும், இல்லைனா மார்னிங் மனு வாங்குகிற டைமு 10 to 11 தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. சிவனடியார் வேதியர் வடிவில் வரும் சிவனடியார், அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க. இவன் சொல்லும்போது நைஸாக வேறு சிவனடியார் சிவனடியார் பாங்க, சிவனடியார்னு அவங்க சொல்லவே இல்லை, வேதியர் வடிவில் வந்த சிவனடியார் அப்படின்னு தான் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வேதியர் வடிவில் சிவனடியார்கள் யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும்
வாயில் காப்பவன்லேருந்து உள்ளே இருக்கிற மெய்காப்பாளன் வரை யாருமே எதுவுமே தடை சொல்லக்கூடாது, உள்ளே அலோவ் பண்ணிடணும் அப்படின்னு அவர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறார். சரியா, ஒரு நாள் சாயங்காலம் போல் என்ன பண்ணுறாரு, நம்மால் முத்துநாதர் என்ன பண்ணுறாரு, இவனை வந்து மற்ற வடிவிலெல்லாம் போனால் ஏமாற்ற முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வேதியர் வடிவில் சிவனடியார் வேடம் பூண்டு ஒரு புத்தக பை ஒன்றையும் தயார் செய்து எடுத்துக்கொண்டு நேராக போகிறார். போனோடனே வாசலில் காவலாளிகள்லாம், ஐயா என்ன இந்த நேரத்தில் மன்னரை காண வேண்டும், அவரிடம் ஒரு சிவாகமத்தை பற்றி நான் பேச வேண்டும், தயவு செய்து என்னை தடை செய்யாதே அப்படின்னு. அது ஏற்கனவே ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதனால் உள்ளே போங்க அப்படின்றாங்க. நேராக போகிறார், பல வாயில்களை கடந்து செல்கிறார் அப்படின்லாம் வரும் அந்த பாட்டில், பல வாயில்களை கடந்து சென்று கடைசியாக அரசனின் பள்ளி அறைக்கே போயிட்டார். அரசனின் பள்ளி அறை வந்து அவர் மட்டும் பர்சனலாக தூங்கக்கூடிய இடம், வாசலில் தத்தன் அப்படின்னு ஒரு மெய்காவலாளி இருக்கிறார், மெய்காவல் ஆள். அதில் போனோடனே, ஐயா ராஜா தூங்கிட்டாரு. தூங்கிட்டாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் வேதியர் வந்திருக்கேன். சரிங்க ஐயா, எனக்கு எதுக்கு வம்பு போங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டான்னு வச்சிங்களேன். உள்ளே போனால் மன்னர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. முன்னாடி போய் சொல்லவாது வேணாமா ஐயா வந்திருக்காரு அப்படின்னு, ராஜாவும் ராணியும் ப்ரைவேட்டாக தூங்குகிற இடத்துல. அங்கே போய் பார்த்தா ராணி மட்டும் தூங்கலை, ராஜா தூங்கிட்டார். உடனே ராணி, ஐயோ வந்துட்டிங்களா, சாரி இருங்க எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி மன்னரை எழுப்பி, பாருங்கள் இது மாதிரி வேதியர் வந்திருக்காருன்னா அவர் தட்டாப்புடான்னு எழுந்திரிச்சி, அச்சோச்சோ நம்ம இந்த நீங்கள் வந்த நேரம் பார்த்து நான் தூங்கிட்டேனே, மன்னிச்சிங்க அப்படின்னு மூஞ்செல்லாம் கைவிட்டு வந்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு. நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு சிவாகமம், இதுவரை யாருமே பார்க்காத, யார் கைக்கும் கிடைக்காத ஒரு சிவாகம நூல் ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை பற்றி நான் உன்ட்ட பேசணும். ஆனால் அதை வந்து எல்லோரும் முன்னாடி பேச முடியாது, ப்ரைவேட்டாக தான் பேசணும். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, மனைவியை கூப்பிட்டு, ஏமா நீ அந்த புறத்துக்கு போயிடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். அனுப்பிச்சி விட்டுட்டு காவலாளி தத்தனை வந்து, நீ வாசலில் போய் நில்லுப்பா உள்ளே வராத அப்படின்ட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. உடனே சொல்லுங்க ஐயாண்ணா, நல்ல குணி அப்படின்ட்டு இருக்கார், நல்ல குனிஞ்சிருக்கிறார். ஒரு பூ பையை திறந்து கத்தி எடுத்து நறுக்கு நறுக்குன்னு ரெண்டு குத்து குத்திட்டார். முடிஞ்சு போச்சா, மன்னர் கத்துறதை பார்த்துட்டு காவலாளி ஓடி வந்துட்டார். காவலாளி வந்து வாழை உருவினோடனே சொல்லிட்டார், மன்னர் ஸ்டாப், அவர் வேதியர், வேதியரை கொல்லக்கூடாது, அவர் நம்மளை குத்துனா கூட நம்ம என்னது, அந்த படம் தான் எனக்கும் ஞாபகம் வந்தது, குத்துனது நண்பனாக இருந்தால் சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் குத்துனது வேதியராக இருந்தால் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லிட்டார். சொல்லி என்ன பண்ணிட்டார், வேதியரை ஊர் எல்லை வர பாதுகாப்பாக கொண்டு செல் அப்படின்னு சொல்லி அழைச்சி அனுப்பிட்டார். உடனே தத்தனும் வேறு வழி இல்லாமல் அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே போய் வர மக்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க, இரு சத்தம் போடாதீங்கப்பா, அவர் வேதியர், குத்துனது நம்ம மன்னர் தான், ஆனாலும் வேதியர், நம்ம ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு மன்னரே சொல்லிட்டார், கம்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காட்டு எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்தார். மன்னர் அது வேற உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தார். என்ன லாஸ்ட்டு சீன் டைலாக்லாம் அவர் பேசணும்ல, அதுக்காக உயிரோடு இருந்தார். லாஸ்ட்டு சீனில் மனைவி மந்திரி எல்லாரையும் கூப்பிட்டு, தக்க வேற ஒரு நல்ல ராஜாவை பார்த்து நீங்கள் வச்சிங்க, இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் எய்ட் கூட பண்ணாமல் வச்சுருந்துருக்காங்க மன்னருக்கு, ஃபஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிக்கிறவா செய்யலாம், ஃபஸ்ட் எய்டும் பண்ணல ஒன்றும் பண்ணல, ஏன்னா குத்தியது வேதியர் என்றால் சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால் சத்தம் போடாமல் இருந்து செத்தும் போயிட்டார். இப்படி வேதியர் வந்து எதிரி கூட ஒரு வேதியர் வடிவத்தில் வந்தால் அதை வந்து நம்ம சந்தேகப்படக்கூடாது, குத்துனா வாங்கிக்கணும், சரியா, குத்துனா வாங்கிக்கணும், வேதியர் வடிவில் வந்து குத்துனா கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கதை என்ன அது மெய்ப்பொருள் நாயனார். சரியா, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லைன்னு, நானே இதை முடிஞ்ச அளவுக்கு கதை மாதிரி சொல்கிறேன், அதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லைன்னு வச்சிங்களேன். வழக்கம் போல் புத்தகங்கள் வாங்குவதற்கான வேண்டுகோள் வைக்கும் நேரம். நண்பர்கள், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 8 பகுதிகளையும் வாங்கி உங்கள் ஆதரவை இன்றே தாருங்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதில் போடுற எஃபர்ட்ஸுக்கெல்லாம் சோர்ஸ் ஃபண்டு நம்மள்ட்ட கிடையாது, அதனால் நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள் வாங்கி ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது மூலமாக தொடர்ச்சியாக மாதம் 60 வீடியோ காணொளி போடுறோம், அதில் ஒன்று கூட குறைக்காமல், அதை ஒன்று கூட இன்ட்ரெஸ்ட்டும் குறையாமல் இருக்கணுன்றது தான் முக்கியமான விஷயத்தை நாங்கள் முக்கிய குறிக்கோளாக வச்சு அதை ஒரு வேலையாக பண்ணுறோம். அதை ஒரு வேலையாக நாங்கள் பண்ணும்போது நீங்களாம் ஆதரவு கொடுத்தா தான் மற்ற சேனல்கள் எல்லாம் வந்து சும்மா பணம் கொடுங்கன்னே கேட்குறாங்க,
அதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். நாங்கள் நமக்கு அது ஒத்து வராது, அது சரியாக வராது. அதனால் நீங்கள் புஸ்தகம் வாங்குங்க, புத்தகம் வாங்கி. இல்லை சார், எனக்கு படிக்க நேரமே இல்லை சார், எனக்கும் தான் படிக்க நேரம் இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? நான் எனக்கு எழுதவே நேரம் இருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுருங்க. எதுக்காகனா அதான் நீங்கள் வீடியோவில் ஏற்கனவே பேசிட்டீங்களே சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். வீடியோவில் பேசுகிறது வந்து மேலோட்டமாக இருக்கும், அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிருப்போம். புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான தரவுகள், அது என்ன மாதிரி இருந்ததுன்றத அனாலிசிஸ் இருக்கும். அந்த அனாலிசிஸோடு நீங்கள் படிக்க முடியும். அது இன்னும் கொஞ்சம் அந்த செய்திகள் உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் உடனடியாக இன்றைய புத்தகங்களை வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.